வருகின்ற ஜூலை 11 தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என OPS தரப்பு தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது. இந்நிலையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வாக உள்ளதாக சற்று முன் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜூலை 11 தேதி நடக்க இருக்கும் பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. இரட்டை தலைமை தேர்தல் ரத்து, அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய ஒப்புதல் தரப்படும் என்றும் கட்சியிலிருந்து OPS நீக்கப்படுவது குறித்தும் முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது OPS தரப்பு மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேயர்களே, இது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.